வணக்கம், வெல்கம் டு சேலம் ஸ்பைசஸ். இன்னைக்கு வந்து மாங்காய் சாதம் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாங்காய் வந்து தோலை எடுத்துட்டு துருவிக்கணும். ஸோ தோலை எடுத்துட்டு திருவிட்டு வரேன் நான். இப்போ வந்து மாங்காய் திருவிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா திருவி எடுத்துக்கிட்டேன். மாங்காய் சாதத்துக்கு தாளிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ரைஸ் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் வேணாலும் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் ரைஸ் வந்து கொஞ்சம் இப்படி உதிரி உதிரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய கொலைய விடக்கூடாது. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ரைஸ்க்கு. ரைஸ்க்கு இப்படி ஊற்றி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுக்கலாம் ரைஸை. இப்போ வந்து நான் தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடு பண்ணேன். இப்போ எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் நான். எண்ணெய் சூடாயிடுச்சு. இல்லை கடுகு போட்டுக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. இது நல்லா வறுத்துக்கணும் எண்ணெயில். கூடவே 1 பிஞ்ச் மட்டும் ஜீரகம் போட்டுக்கிறேன். பருப்புலாம் நல்லா வறுபடணும். இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை இதையும் போட்டு வறுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா இது போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இது நல்லா வறுக்கணும். காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் இதெல்லாம் 1 பிஞ்ச் போட்டுக்கலாம். இந்த கடலை வந்து நல்லா வறுத்து வெடிக்கும். அது வரைக்கும் வறுத்துக்கணும், இல்லைனா வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. பருப்பு கடலை எல்லாம் வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் என்னென்ன வெட்டி வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன். பூண்டு வந்து 2-3 பல்லு பூண்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 3 சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் 2-3 சாப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதில் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் 2 போடுறேன். இது 2 போடும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அடுத்தது பூண்டு. பூண்டையும் நல்லா வதக்கிக்கணும். கூடவே சின்ன வெங்காயம் ஜஸ்ட் 2-3 போட்டால் போதும். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். ஆயிலே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த துருவி வச்சுருக்கோம்ல மாங்காய், துருவின மாங்காயையும் இதில் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கிறேன். நான் டோட்டலாக உப்பு இதில் தான் போடுறேன். நீங்கள் வந்து சாதத்துலேயும் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். நான் வந்து சாதம் உப்பு போட்டு வேக வைக்காதனால இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக உப்பு போட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். 1-2 நிமிஷம் இதை வதக்கணும். மாங்காய் நல்லா வதக்கிட்டேன். 2 நிமிஷம் அவ்வளோ வதக்குனா போதும். ஏன்னா துருவி தானே வச்சுருக்கோம். இப்போ வந்து கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன். இதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த தொக்கு வந்து நம்ம ஆற வச்சுருக்கோம்ல ரைஸு, இந்த ரைஸில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த சாதம் வந்து ஆறி இருக்கணும். சூடாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து குழஞ்சிரும். ஆனால் இந்த தொக்கு வந்து சூடாகவே இருக்கலாம். நம்ம சூடாக இருக்கும்போது கூட போடலாம், ஒன்றும் ஆகாது.
சாதம் மட்டும் ஆறி இருக்கும் முன்னாடியே நம்ம வச்சிருக்கோம் சின்ன தொக்க அதுல போட்டுட்டு சோ நான் கிட்டத்தட்ட 1 1/2 கப்ஸ் அப்படி வந்தது எனக்கு மாங்கா ஆனா அதுக்கு நான் 3 கப் ரைஸ் எடுத்துர்க்கேன் 3 ல இருந்து 4 கப் புளிப்பு வந்து உங்களுக்கு பார்த்துட்டு நீங்க போட்டுக்கலாம் சோ இது நல்லா mix பண்ணிக்கணும்